எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் அதாவது 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு புதன்கிழமை திருநாள். அவசியம் இதை செய்யுங்கள், அற்புதமான நல்ல பலன்கள் உங்களை காத்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் உங்களுடைய கையிலே ஒரு கை அளவுக்கு வெந்தயம் இருந்தாலே போதும், உங்களால் சாதிக்க முடியாததே எதுவும் கிடையாது. பணமே தங்காது அப்படின்னு நினைத்த இடத்திலும் பணம் பல மடங்கு சேருவதை உங்களால் பார்க்க முடியும். அதாவது இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானை வசியம் செய்யக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். புதன் பகவானை நம்ம வசியம் செஞ்சால் என்னென்னலாம் நடக்கும்? கல்வி கிடைக்கும், பணம் கிடைக்கும், தனம் கிடைக்கும், மனை மக்கள், இப்படி ஒரு மனிதன் வாழ்வதற்கு உண்டான அனைத்து சுகபோகங்களையும் ஒருவர் அடைய வேண்டுமென்றால் இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் ஹோரையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக புதன்கிழமை எந்த டைமில் புதன் ஹோரை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார புதன் ஹோரை வரும். நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்கன்னா மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளார புதன் ஹோரை வரும். இந்த ரெண்டு டைமிங்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன்கிழமை புதன் ஹோரையில் சிறிதளவு வெந்தயத்தை உங்களோட கையில் எடுத்துகிட்டு அந்த வெந்தயத்தை உங்களோட பணப்பெட்டியிலையோ நகைப்பெட்டியிலையோ உண்டியல்லையோ பணம் சேமிக்கக்கூடிய இடங்கள்லையோ கொஞ்சம் போட்டு வைக்கணும். நீங்கள் வந்து பச்சை நிற துணியில் போட்டு மூட்டையாக கட்டி தான் வைக்கணும் அப்படிங்கிறதில்ல, தனியாக வெறுமனே வைத்தால் கூட போதும். நம்ம நார்மலாக அந்த இடத்துல போட்டால் கூட போதும், வச்சா கூட போதும். ஸோ புதன்கிழமை புதன் ஹோரையில் சிறிதளவு வெந்தயத்தை பணம் நகை புரளக்கூடிய இடத்துல போட்டோம் அப்படின்னு சொன்னால், விரைவாக அந்த இடத்துல பணம் கிடுகிடுகிடுவென பல மடங்கு சேருவதை உங்களால் பார்க்க முடியும். இதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்று ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவதே உங்களால் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹோரை ரகசியம் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களை மிஞ்ச யாருமே இல்லை, உங்களை யாராலும் வெல்லவே முடியாது. ஹோரை தெரிந்தவனை வெல்லவே முடியாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய ஹோர, சுக்கர ஹோர, புதன் ஹோர, சந்திர ஹோர, சனி ஹோர, குரு ஹோர, செவ்வாய் ஹோர, சூரிய ஹோர அப்படின்னுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஹோரையை பற்றியும் நீங்கள் விரிவாக தெரிந்து கொண்டால் அதுவே போதும். நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க கூட பல பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் பணப்பரிமாற்றத்தை செய்கிறேன், புதன்கிழமை புதன் ஹோரையில் பணம் வைக்கிற இடத்துல சில பொருட்களை வைக்கிறேன், பச்சைகள் பூரத்தை வைக்கிறேன், பச்சை நிற துணியை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சனி ஹோரையில் நான் சில விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னுட்டு பல பேர் வந்து சொல்கிறாங்க. இனிமேல் தொடர்ந்து நம்ம ஹோரைகளை பற்றியும் விவாதம் செய்வோம். ஸோ நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஹோரை ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மை பயக்கும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இப்பதிவில் இந்த புதன்கிழமையில் வர புதன் ஹோரையில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்தீங்க. அவசியம் செய்யுங்கள், நிச்சயம் நல்ல பலனை உடனே எதிர்பார்ப்பீர்கள் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.